ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து வேணும் கேட்டவங்களுக்காக இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஏ இன்வர்ஸ் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்தனா ஏ மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் ஏ I3. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சினா மாடலஸ் ஆஃப் ஏ வந்து 0 கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ 0 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் I3 வேல்யூ வந்து 100001, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மாதிரியே நம்மளுடைய மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா 0 × I3 000 எல்லாமே கிடைக்குது, பார்த்தீங்களா? ஸோ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0 கிடைச்சனால 3 ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் இருக்கும். ஏ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் ஏ I³ அதாவது 3×3 மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தியரம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ தியரம்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் ABCD கொடுத்து ஈஸியாக நான் சிங்குலர், இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கும்போது ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மாடலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ அண்ட் தென் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து AD-BC நாட் ஈக்குவல் 0. ஸோ ஏடியும் பிசியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஏனால் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு தேர்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டுக்கு வந்து நெகட்டிவ் சைன்ஸ் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதோட நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3 பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபைண்ட் இன்வர்ஸ் கிடைக்காங்க. இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். மாடலஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்ஜாயின்ட் ஏ இவங்க வந்து ரொம்ப இதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து டைரெக்டாகவே கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்படியெல்லாம் நம்மளுக்கு போட்டுட்டு நம்மளுடைய எக்ஸாமில் டைம் பத்தாது, ஓகேங்களா? ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1/ மாடலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனஸ் வந்து உள்ளே அப்ளை பண்ணால் நம்முடைய ப்ளஸ் எல்லாம் மைனஸும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸும் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1/ மாடலஸ் ஆஃப் ஏ. ஸோ தியரம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த தியரம்ஸ் சொல்கிறது நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். ஸோ தியரம்ஸ்லாம் நான் ஒரு வீடியோவை போடுறேன், அதிலிருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4. ஸோ எக்ஸாம்பிள் 1.4 பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் மேட்ரிக்ஸில் ஆட் நம்பர்ஸ் இருக்காங்க. ஆட் நம்பர்ஸ் ஆட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அட்ஜாயின்ட் ஏ ஈஸியாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் 2m+1. அப்போ 2+m அதை 2 இது மல்டிப்ளை பண்ணும். 2×2 = 4, 4+1 = 5. அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அப்போ நம்ம எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ 2m-1 எப்படி இருக்குன்னா 2m இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து நம்ம சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இந்த சம்ஸ் புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அந்த எக்ஸாம்பிள் 1.4 மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைன் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ இருக்கும்போது நம்ம ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டாங்க, நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் ±1 √ மாடலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏக்கு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுடைய ஆன்சர் 1764 வருது. நெக்ஸ்ட்டு அதோடைய கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்ச அப்புறம் அது என்ன பண்ணால் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடறோம், ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணது கோஃபேக்டரை டிரான்ஸ்போர்ட்னா அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏவோட நம்ம அந்த இது ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1/42 42 84 −1 26 −84 126 42 126 −48 84 வருது. அது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து நீங்கள் சம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில், இல்லைன்னா நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6 பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துருங்க, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்காங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது 1/ மாடலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ, சரிங்களா? ஆனால் இங்கே அட்ஜாயின்ட் ஏ கொடுத்தனால 1/√ மாடலஸ் அட்ஜாயின்ட் ஏ மாடலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ
இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. அந்த ஃபஸ்ட்டு நம்ம மாடல்ஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ 9 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஏ அப்படியே எடுத்து ரைட் பண்ண போதும். ஸோ 9 ரூட் எடுத்தால் 3, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3, 1-1 2-2, 1-2, 2-1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, இஃப் ஏ இஸ் ஏ சிமெட்ரிக் ப்ரூவ் தட் தென் அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஏ ஆல்சோ சிமெட்ரிக். ஸோ வந்து சிமெட்ரிக்கே நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ சிமெட்ரிக்னா ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஈக்குவல் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம், சரிங்களா? அப்போ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போர்ட், அப்போ அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஏ சிமெட்ரிக் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தியரம்ஸ் நல்லா படித்தாவே நம்ம சிமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெரிஃபை தி ப்ராப்பர்ட்டிஸ், ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏவை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தப்புறம் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ ஏபி இன்வர்ஸ்னால் ஏபிஏ மாடுலஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அட்ஜாயின்ட் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இதேமாரி சம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸைஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் மாடல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுமாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சம்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படிலாம் நம்ம படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சுட்டு போகிறது நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10. ஸோ 1.10 பார்த்திங்கன்னா ஏ வேலி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைன் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைன் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏ நம்மளுக்கு தெரியும், ஒய் நம்மளுக்கு தெரியாது. ஐ டூ வந்து தெரியும், 1001. ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நம்ம வந்து 10th சம்முடைய ஆன்சர் ஏ இன்வர்ஸ் 100/14 மேட்ரிக்ஸ் வந்து 5-3, 2-2, 4 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபஸ்ட் சம் நீங்கள் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்தளவுக்கு எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் வந்து நீங்கள் பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ண மாரி காட்டுங்க அப்படின்னு சொல்லணும், ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.